வணக்கம் நேர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த எம்பையர் அப்படிங்கிற ஒரு வெப்சீரிஸோட ட்வின் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு வெப்சீரிஸ்னு சொல்கிறத விட முகலாய கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு, முகலாய டைனஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க, முகலாயர்களின் ஆட்சி மற்றும் வீழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15-19 வரைக்கும் இந்தியா வரைக்கும் வந்துருச்சு. ஆப்கானிஸ்தான் அப்படியே போயிட்டு பங்களாதேஷ் காஷ்மீர் எல்லா இடத்துக்கும் வந்துச்சு. சவுத் இந்தியா மட்டும்தான் அவங்க பிடிக்கல ஆக்சுவலாக. ஸோ அவங்களோட டைனஸ்டியை வந்து ஒரு வெப்சீரிஸாக ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்தியாவில் எப்படி ஆரம்பிக்கிறாங்களோ அந்த இடத்துல 1526 பானிபட் போர் நடக்கும், 2-3 நடக்கும். அப்போ வந்து இப்ராஹிம் லோகின்னு ஒருத்தர் இருப்பார், அவர் லோதின்னு ஒருத்தர் இருப்பார், அவரு கூட பாபருக்கும் அவருக்கும் சண்டை வரும். ஸோ அதுதான் பானிபட்னு ஒரு படம் கூட வந்திருந்தது, சஞ்சய் தத் நடிச்சிருப்பார். ஸோ அந்த பானிபட் போர் வரைக்கும் என்ன நடந்தது அந்த முகலாய டைனஸ்டியில் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க வந்திருக்கேன். ஏண்டா விளங்காதவனே அறவேக்காடு, ஏண்டா இங்கே சோழா டைனஸ்டி பாண்டிய டைனஸ்டின்னு சொல்லிட்டு எவ்வளோ டைனஸ்டி இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு போய் எம்பையர் முகலாய டைனஸ்டியை போய் ஒரு வெப்சீரிஸ் எடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து ரிவ்யூ கொடுக்குறதுக்கு வந்து நின்றுட்டேன். ஏண்டா தமிழ்நாட்டில்தான் சோழர்களும் பாண்டியர்களோட வீரர்கள்லாம் வேறு எங்கேயுமே கிடையாது அந்த உலகத்தில். அந்த வீரர்களை தொகுத்தாலே இவங்க பெரிய வீரமாக இருக்க போகிறாங்க, பீரங்கி போட்டு கொண்டவங்களாம் பெரிய போனால் எத்தனை பேர் கொண்டு போச்சாங்கன்னு எனக்கு எதாவது தெரியுமா? அந்த ரிவ்யூ கொடுக்கோன்ட்டேன். ஆக்சுவலாக வந்து பாஸ் இந்த வெப்சீரிஸே வந்து பார்த்தீங்கன்னா முகலாய டைனஸ்டியை காமிக்கிற ஒரு வெப்சீரிஸ். ஆக்சுவலாக வந்து இவங்க வந்து கொஞ்ச நாள் கழித்து தான் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து இவங்க வந்து பங்களாதேஷ் காஷ்மீர் பக்கம் ஆப்கானிஸ்தான் காபுல் தான் வந்து ரொம்ப நாள் இருந்தார் பாபர். ஸோ அதை பற்றியான ஒரு இது தான் அந்த ரிவ்யூ தான் இப்போ நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஸோ வாங்க இந்த ரிவ்யூ பார்ப்போம். ஒரு மாதிரியான ரிவ்யூ தான், கிரிட்டிக்கல் ரிவ்யூஸ் தான் நிறைய வந்து பார்க்கலாம். முகலாயர்களோட வந்து அவங்க நிறைய இடத்த கவர் பண்ணாங்க, நிறைய வந்து அதே மாதிரி நிறைய வந்து பயங்கரமாக போடிடுறது. பீரங்கியெல்லாம் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணதே அந்த வாசிம் கான் தான், அந்த கதையிலே வரும். ஸோ அவங்களோட நம்ம சவுத்தில் இருக்கிற நம்ம பாண்டியர்களோ சோழர்களோ என்றைக்குமே கம்பேர் ஆக மாட்டாங்க. ஏன்னா விஎஃப்எக்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டு கொலை பண்ணி வச்சுருக்கிறாங்க விஎஃப்எக்ஸை. ஒரு டினாஸ்டியில் இருக்கிற விஎஃப்எக்ஸு ஒரு கட்டிடத்தை வச்சு இப்போ டோட்டல் சீசனே முடிச்சிட்டாங்க. அதே தான் ஃபெரானாங்கிறானுங்க, அதே தான் வந்து மர்கண்டுங்கிறானுங்க, ஏதாவது ஒன்று இருக்குது. அப்படியே ஷைபானிக்கான பார்த்தாலே ஒரு பயம் வர மாதிரி காமிக்கிறான்னு கடைசியில் பார்த்தா அவன் ஒரு இவன், அதெல்லாம் வந்து அதுலேயே சொல்லிடுறானு. இதெல்லாம் வந்து சொல்லி கொஞ்சம் கூச்சம் அடைகிற வைக்கிற மாதிரியான டைலாக்ஸு, கொஞ்சம் ஓவர் வயலண்ட்டு, இதெல்லாம் வச்சு எது கொடுக்குறானுன்னு தெரியல. பிரச்சனை இன்னொரு பெரிய பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி எல்லாம் மக்கள்லாம் வந்து பஞ்சத்தில் அடிப்பட்டு செத்து போயிடுறானுங்க. ஏன்னா அதை பற்றி கவனிக்கவே மாட்டானுங்களா, மக்களை பற்றி கவனிக்காமல் நாட்டை நாட்டாக பிடிங்கிட்டு வந்து நாட்டை நாட்டாக உள்ளே தள்ளுறதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய மிஸ்டேக்கு. ஆனால் முகலாய எம்பரரோட பவர்ஃபுல்லான அந்த ஒரு ரீச் இருக்குது பாருங்கள், அதை கொண்டு வர்றாங்க. அந்த பவர்ஃபுல்லான அந்த படை பலம் இருக்கும் பாருங்கள், அதை வந்து எப்படி காமிக்கணும் காமிச்சிருக்கிறாங்க. பட் எல்லாமே விஎஃப்எக்ஸ் நிறையா இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி பார்க்குறதுக்கு கொஞ்சம் மொக்கையாக போகும் அப்படியே சீரீஸு. பட் பவர்ஃபுல்லான சீரீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். மற்ற சீரீஸ்க்கு நீங்கள் கேம் ஆஃப் த்ரோன்ஸ், இந்தியன் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படிங்கிற லெவலுக்கு நீங்கள் வந்து கொண்டு, ராஜேந்திர சோழனுக்கு அப்புறம் குலசேகர பாண்டியன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களோட கல்ச்சர் வேறு, அவங்களோட கல்ச்சர் வேறு. பட் இவங்க ஒரு டைனாஸ்டி, அவங்க ஒரு டைனாஸ்டி, இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண முடியாது. பட் ஸோ வாசிம் கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வருதுங்க எப்பொழுதுமே பாபர் கூட, அவரோட ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லலாம், நேட்டு லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லலாம். அவரோட யுக்திகள் தான் வந்து நிறைய இடத்துல டைனாஸ்டியை வந்து பிடிச்சிட்டு ஒரு நாடாக பிடிச்சிட்டு வந்து இந்த முகலாயர்கள் தான் வந்து எல்லா டைனாஸ்டியும் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய சக்கரவர்த்தியாக கொண்டு வந்த முக்கியமான காரணம் வந்து இந்த வாசிம் கான். அவர் தான் எப்பொழுதுமே இருக்கிறாரு. இதில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே பாபர் கடைசி வரைக்கும் எந்த பிரச்சனை நிலச்சி நிற்காமல் ஓடிக்கிட்டே இருப்பார். அதுதான் அந்த கிங்டத்தோட ஒரு வீழ்ச்சின்னு கூட சொல்லலாம். அவர் ஓடிக்கிட்டே இருப்பார், கடைசியில் வந்து நிறைய எதிரிகள் க்ரியேட் பண்ண வச்சுருவார். ஒரு நேரத்தில் வாசிம் கானை நம்பி வந்து தன்னோட எவனுக்கு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அந்த காபுல்குள்ளார கொண்டு வந்தாரோ, கடைசியில் பார்த்திங்கன்னா அவனே வந்து கொள்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, இன்டர்னல் துரோகம்னு சொல்கிறது. எதுக்காக கடைசியில் ப்ராமிஸ் பண்ணாலும் அந்த ப்ராமிஸை உடைக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும். அதுக்கான ரீசன் ஜஸ்டிஃபிகேஷன் டயலாக்ஸும் வச்சுருப்பாங்க. பட் அதையும் தாண்டி அதெல்லாம் வந்து கொஞ்சம் மனசை சுழிக்க வைக்கிற, ஒரு மனசை வந்து கவலைப்படுற வைக்கிறதுனால ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக ராஜதந்திரத்துக்குள்ளே வந்துருது அது. ஆக்சுவலாக ஸோ கிட்டத்தட்ட பாகுபலி அந்த மிக்சர் வந்து கொஞ்சம் தெரியும் உங்களுக்கு. இருந்தாலும் நம்ம வந்து இதோட கம்பேர் பண்ண முடியாது, கண்டிப்பாக வந்து சோழர்களோட கம்பேர் பண்ண முடியாது. அவங்களோட ஆட்சி வந்து மேசிவ் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், அவங்க உருவாக்குனதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. ஸோ ஆனால் ஷாஜகான் க்ரியேட் பண்ண இதை வந்து நம்ம இதோட கம்பேர் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கலாம். ஷாஜகான் க்ரியேட் பண்ண தாஜ்மஹாலை வந்து இவங்க க்ரியேட் பண்ண நம்ம தஞ்சாவூர் அரண்மனைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம வந்து ஒரு இதுவாக கூட கம்பேரிசனுக்காக வைக்கலாம். எப்படி சொல்கிறது, இன்ஜினியரிங் கட்டடக்கலை போட்டியாக கூட நம்ம வச்சு கூட பார்க்கலாம். அதை வச்சு பார்க்கும்போது வச்சு பார்த்திங்கன்னா அவங்க வந்து முகலாயர்கள் வந்து இன்ஜினியரிங்கில் வந்து பீட் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சொல்லுவோம், ஜஸ்ட் ஒரு மேலோட்டமாக பண்ணலாமே தவிர இவங்களோட டோட்டல் வியூவும் அவங்களோட டோட்டல் வியூவும் கண்ணாப்புலன்னு இருக்குது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா. ஸோ ரெண்டு பேரையும் வந்து ஆக்சுவலாக வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ரெண்டு பேரும் சூப்பரான எம்பையர். இதில் கொஞ்சம் பாபர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி, பாபருக்கு அப்புறம் அவுரங்கசீப்லாம் வந்து
ஒரு மாதிரியான டினாஸ்டி. அதே மாதிரி போகுதுங்க, திடீர்னு காபூலுக்குள்ளே போகுது, அந்த காபூல் இளவரசி கல்யாணம் பண்ணிட்டா காபூல் அரண்மனை உங்களுக்கு கிடைக்கும், காபூல் ராஜாங்க உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ்லாம் நெகட்டிவ் தாட்ஸ் வச்சு பாசிட்டிவாக முன்னேறி வர்றது, எப்படியாவது முன்னேறி வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறது. அந்த மாதிரி சில என்ன சொல்கிறது, நம்மளால் நம்ம டினாஸ்டியில் இல்லாத சில கல்ச்சர்ஸ்லாம் வந்து அங்கே பார்க்க முடியும். அதே மாதிரி அவங்களோட கல்ச்சர்ஸ் அந்த ரைட்டிங் ஸ்டைல் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இருந்தாலும் அவங்களால இன்னைய வரைக்கும் வந்து இன்னையோட ஹிஸ்ட்ரியில் வந்து அவங்க வந்து சவுத் இந்தியாவை வந்து பீட் பண்ணவே இல்லை. ஏன்னா மைசூர் வரைக்கும் திப்பு சுல்தான் வரைக்கும் வந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் சவுத் இந்தியாவை அவங்க பீட் பண்ணவே இல்லை. அதுக்காட்டி 19th century வந்து நம்ம ஆங்கிலேயக்காரன் எல்லாரும் தட்டிட்டு போயிட்டோம் மொத்தமாக. ஸோ இதுதான் வந்து இந்த ரெண்டு டினாஸ்டியும் வச்சு நீங்கள் வந்து பார்த்துக்க வேண்டியது. ஷைபானி கான்னு சொல்லிட்டு ஒருத்தர் காமிக்கிறாங்க, அவன் தான் கொஞ்சம் டெரராக இருப்பான். அந்த அவனோட டினாஸ்டி மட்டும் தான், அவனோட ரூல் மட்டும் தான் கொஞ்சம் சர்வாதிகாரமாக இருந்தது தவிர, இவங்க காமிக்கிறத வச்சு நம்ம ஹிஸ்ட்ரி புக்கை படித்தோம்னா பாபர்நாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது, அந்த புக்கை தழுவி தான் வந்து இவங்க ஹிஸ்ட்ரி ஆஃப் முகலாய் எம்பரர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காங்க. அந்த புக்லேருந்து இந்த வந்து எம்பையர் ஆரம்பிச்சிருக்காங்க. பாபர் வந்து 14 வயசுலேயே வந்து ஆட்சிக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம். எந்த ஒரு பகுதியிலையுமே எங்கேயுமே வந்து சின்ன வயசுலேயே ஒரு ராஜாவான மாதிரி கதை கிடையாது. அங்கே ஒரு சூழ்நிலை நடக்கும், அந்த சூழ்நிலை தான் எபிசோட் 1 காமிக்கிறாங்க. ஆனால் அந்த எபிசோட் 1 பாபருக்கு எதிராக எத்தனை பேர் இருக்காங்க, அவருக்கு பின்னாடி எவ்வளோ சூழ்ச்சியோடு அந்த ஃபெரானா இருக்குது, ஃபெர்ஹானா அப்படிங்கிறாங்க அந்த ஊர் பேர், அந்த நாட்டோட பேர். ஸோ அந்த நாட்டை ஆண்டுக்கிட்டு இருக்கிற பாபர், சமர்கண்டை ஆண்டுக்கிட்டு இருக்கிற சைபானி கான்ங்கிற ஒரு டெரரான கிங். ஸோ இந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் நடக்கிற ஷிஃப்டிங் எலிமெண்ட் தான் வந்து இங்கே காமிக்கிறாங்க ஃபஸ்ட்டு 2-3 எபிசோடு. இதில் வந்து கடைசியில் பாபர் எவ்வளோ தன்னோட யுக்தியை கையாளுறாரு அப்படிங்கிறதான் காமிக்கிறாங்க. அதே மாதிரி பொன்னியின் செல்வன் எப்படி நம்ம குந்தவை நாச்சியாரோ, இங்கே வந்து கன்சாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா, ஸோ அவங்களோட அந்த புலமை தான் வந்து இவரை வந்து பாபரே வந்து வழி நடத்தி சக்கரவர்த்தியாக கொண்டு போகும். ஸோ கடைசியில் சக்கரவர்த்தியாக அவர் ஆவறதுக்கு முக்கியமான காரணமே அவங்க அக்கா தான். எப்படி நம்ம இதில் குந்தவை நாச்சியார் முக்கியமான ஒரு இதுவாக இருக்காங்க பொன்னியின் செல்வனில், அதே மாதிரி இங்கே வந்து கன்சாடா அப்படிங்கிற அவங்க அக்கா வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஆளாக இருக்காங்க. அதை வந்து எவ்வளோ சூப்பராக எடுத்துருக்காங்க. பாபர் குணால் கபூர் அப்படிங்கிற ஒருவரோட இதில் வந்து நம்ம பாபர் நடிச்சிருக்காரு. மோரியா அப்படிங்கிறவர் தான் வந்து ஷைபானி கானும் நடிச்சிருக்காங்க. நிறைய பேர் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஆக்டர்ஸ்லாம். வாசிர் கான்னு சொல்லிட்டு நம்ம பாபரோட கையால், அதாவது அவர் தான் தளபதி, அவரும் முக்கியமான ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் கேரக்டரு. அதே மாதிரி அவங்க அக்காவாக நடிச்சிருக்கிறது வந்து தர்ஷித்னு நினைக்கிறேன், அவங்களும் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பாபர் அந்த ஃபஸ்ட்டு எபிசோடில் அந்த கொகைக்குள்ளார கத்தி எடுத்து சண்டை போட ஆரம்பிக்கிறார் பாருங்கள், செம்ம ஆக்ஷன். சின்ன பையன், 14 வயசு, ஏடா இவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருந்தால் பார்த்தா எப்படி அடித்து போடுறான்னு சொல்லிட்டு வாசிருக்கானே மிரண்டுருவார். ஸோ அந்த ஆக்ஷன் சூப்பராக இருக்குது. அந்த ஆக்ஷன் டைனாஸ்டி எப்படி அவர் ரூல் பண்ணி கொண்டு வர போகிறாரு அப்படின்னு சொல்லி சில டிசிஷன் மேக்கிங்காக பண்ணுவாங்க. ஒரே ஒரு பிரச்சனைன்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்க, வந்து ஒரு டைனாஸ்டியாக பார்த்தோம்னா அப்படியே அந்த இவர் எப்படி சமர்கண்டு போகிறாரு, சமர்கண்ட்லேருந்து திருப்பி எப்படி ஃபெரானா வராரு, இவனை எப்படி வந்து தடுக்கிறாரு, சைபானி கானோட அந்த டெரரை வந்து எப்படி தடுக்கிறாரு, தன்னோட அக்கா வந்து எவ்வளோ ஒரு புலமையாக வந்து இறங்குறாங்க, ஆனால் அவங்க எப்படி பாசத்தை கட்டுப்பட்டு எப்படி போகிறாங்க, லவ் ரெஸ்பெக்டு துரோகம் தான் அதிகமாக இருக்குது இவங்களோட அந்த இதில் வந்து. ஸோ கூட இருக்கிறவனை துரோகம் பண்ணுவான், ரொம்ப பேசிட்டான, அவன் நாக்க புடிங்க தள்ளுறது கொஞ்சம் வயலண்ட் அதிகமாக இருக்கும். இது வந்து அடல்ட் கண்டென்ட் சுத்தமாக அவ்வளோவா குறைச்சலாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஏன்னா பார்க்கலாம், உட்காந்து ஃபேமிலியோட பார்க்கலாம், பட் வயலண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். நாக்க புடிங்கிறது இருக்கும், கை கால் எல்லாத்தையும் விட்டுறது, அந்த மாதிரியான காட்சிகள்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ நாட் த கிங் பட் கிங் மேக்கர் அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட்டு எபிசோடில் ஒரு டோட்டல் கதையை சொல்லிடுறாங்க. எப்படி வந்து பாபரோட அப்பா இறந்தார், அவர் எப்படி வந்தார் அந்த பதவி பிரமாணம். ரெண்டாவது இதில் வந்து இந்த ஃபெரானாலேருந்து சமர்கண்ட் போகிறது, சமர்கண்ட்லேருந்து இவர் ஷிஃப்ட் ஆகிறது, ரெண்டு பேருக்கும் நடுவில் நடக்கிற அந்த ராஜ தந்திரங்கள் அதெல்லாம் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மூணாவதாக ஒரு ஸ்ட்ரீட் பாய் வந்து அந்த ரெண்டாவது எபிசோடில் வந்து ஜாயின் ஆகிறார், அவர் வேறு வாசிம் கான்னு சொல்லுவாங்க. அவர் தாங்க எப்படி இவங்களை வந்து மேல் நிறுத்தி கொண்டுட்டு போய் ஒரு சக்கரவர்த்தியாக எப்படி கூட இருந்து அக்கா வந்து உதவுனாங்களோ, கூடையே இருந்து அக்கா வந்து ஆக்சுவலாக இவங்க ஷைபானி கான கல்யாணம் பண்ணிட்டு போவாங்க, கூடவே இருந்து கடைசி வரைக்கும் வாசிம் கான் வந்து இவரை மேல் நோக்கி கொண்டு போயிட்டே இருக்கிறவர். வாசிர் கான் ஒருத்தர், ஆனால் வாசிம் கானும் பக்கத்தில் இருக்கிறார் சின்ன பையன். அவன் வந்து நல்ல ஒரு ரைட் ஹேண்ட்னு சொல்லலாம், அவரை ரைட் ஹேண்ட் சொன்னால் இவர் லெஃப்ட் ஹேண்ட்னு சொல்லுவான். ரெண்டு பேருக்கும் நடுவில் சண்டே வந்துகிட்டே இருக்கும் வாசிர் கான், அதுவும் வந்து சூப்பராக காமிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு நீங்கள் வந்து பிரச்சனையை நிறையா ஒதுக்கிட்டிங்கன்னா நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துருக்குது, எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு ஒரு எம்பையராக ஒருத்தர் வந்து எப்படி வெளியில் வந்தார், வாசிம் கான்னா அந்த இதை குண்டு போடுறதே கண்டுபிடிப்பான். அப்போ நான் வந்து துருக்கியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லுவான், துருக்கி படையிலேருந்து. ஸோ அதனால் அவங்க தான் துருக்கி தான் ஃபஸ்ட்டு இது பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பீரங்கியை. ஸோ அங்கேருந்து கொண்டு வந்த வாசிம் கான் ஆக்டிங்கை கடைசியில் அவனும் செத்துருவான். கடைசியில் அந்த பாபர் எப்படி வந்து தன்னோட ஹுமாயூன் தன்னோட கம்ரான் ரெண்டு பேரையும் எப்படி வந்து டைனாஸ்டி எப்படி ரூல் கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது நடக்கும். அப்புறம் கொஞ்சம் சேட் எண்டிங்காக கொஞ்சம் குளோட்டு இருப்பான். எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவருக்கு வாசிருக்கான அவர் கற்றுக் கொடுக்குற அந்த கத்து சண்டையோட ஒரு சின்ன வித்தை தானே அந்த இதுவே சூப்பராக கொண்டு போவேன். பாட்டு ஹுமாயூன் உடம்பு சரியில்லாத போது பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே சூப்பராக இருக்குன்னு தாங்க சொல்லுவேன். குணால் கபூர் ஃபேண்டாஸ்டிக் ஆக்டிங். பாபரை வந்து நம்ம வந்து வெளியிலேருந்து வந்து ஆப்கானிஸ்தான் காபுல் அந்த மாதிரி தலைவர் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்.
ஒரு எம்பையராக அவர் இருந்து உள்ளே இருந்து என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளாக சந்தித்தார் அப்படிங்கிறத சூப்பராக எடுத்துருக்காங்க. நீங்கள் ஆல்மோஸ்ட் கம்பேர் டு பொன்னியின் சோழன் பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் நம்ம சோழர்கள்லாம் கொஞ்சம் வந்து சோழ நாடு சோறுடைத்துன்னு சொல்லுவாங்களா அது இங்கே கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஏன்னா சோழ நாடு சோறுடைத்துனா எப்போவுமே தஞ்சாவூருக்கு போகும்போது என்றைக்குமே நெல் விளைஞ்சிக்கிட்டே இருக்கும் 1945-1000s பார்த்தீங்கன்னா. பட் இங்கே அப்படி கிடையாது, அடிக்கடி வந்து நிறைய பேர் பஞ்சத்தில் அடிபட்டு செத்துக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு பெரிய குறை இவங்களோட முகலாய டினாஸ்டியில் வந்து. அதே மாதிரி மக்களுக்காக பண்ணுறதுல இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, என்றைக்குமே வந்து பெண்கள் குழந்தைகள்லாம் கைவிக்கவே மாட்டாங்க, கொலை பண்ணுற அந்த மாதிரி ஒரு இதில் வந்து பக்காவாக இருப்பாங்க. நிறைய ஒய்ஃப்லாம் நிறைய வச்சுப்பாங்க, அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அந்த டினாஸ்டியில். ஸோ இவ்வளோவும் தாண்டி முகலாய எம்பரரோட அந்த ஒரு பவர்ஃபுல்லான பாபரோட அந்த ஒரு இதை கொண்டு வந்து இந்தியாவுக்குள்ளார எப்படி கூடுறாங்க அப்படின்ற ஒரு நிறுத்திட்டு இந்த சீசன் 1 முடிச்சுக்கிறாங்க. ஸோ இதுதான் சீசன் 1 பாசிட்டிவ்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த கேதரிங் இருக்குது பாருங்கள், அந்த டைனாஸ்டியோட பவர்ஃபுல்லு அது வந்து இங்கே காமிச்சிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இதுதான் வந்து இந்த 2 டினாஸ்டியும் வச்சு நீங்கள் வந்து பார்த்துக்க வேண்டியது. ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது குறைகள் நிறைகள் ஏதாச்சும் இருந்ததுன்னா, ஏதாச்சும் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் மீறி இருந்தால் கொஞ்சம் பார்த்து மன்னிச்சிங்க. எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு பேருக்கும் ஜஸ்டிஃபிகேஷனாக தான் இந்த ரிவ்யூ கொடுத்துருக்கேன். வணக்கம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். காமன் மேன் ரிவ்யூ, ட்வின் ரிவ்யூ 2.0.